श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद्गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं शकरिपुयतिराग्वेद चूडार्यमूर्तिं नूत्नं श्रीरंगनाथं नवकरिमतनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरणमात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः श्रीरंगलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्ध निगमान्तयुगान्तरंगं वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षं वंदे सदा वरद लक्ष्मण योगिवर्यं श्रीशैलवंश निजता तंट सिंह सूरे पादाम्बुज प्रणयिनं तदवाप्तमंत्रं श्रीमन्द सिंह गुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं वितुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः यत्पदाम्बोरुहद्वन्द्व विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् खलु सदास्तुवन्तः स्तौमि அப்படின்றதாக சாதிச்ச நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு உபபத்தி சாதிச்சார். அதாவது முதல்ல அனுபபத்தி சாதிச்சார், அப்புறம் தனக்கு ஒரு யோக்கியத்தையே இல்லாதையும் இந்த ஸ்தோத்திரம் பண்ற நிரபத்ரபனான நிர்லஜ்ஜனான அடியனுக்கு ஒரு பிரணாமம்ன்றதாக தெரிவிச்சுட்டு தன்னை உபாலம்பம் பண்ணிட்டார். தன்னையே உபாலம்பம் பண்ணி தன்னையே பரிகாசம், உபாலம்பகன பரிகாசம், தன்னையே தான் பரிகாசம் பண்ணிட்டார். அத பிரார்த்தனையாத்துன்றதாக பார்த்தன் எப்படி வந்து தான் காண்டீவம் கீழே விட்டுட்டும் மறுபடியும் பெருமாளுடைய பிரேரணையில ஆரம்பிச்சானோ அந்த மாதிரியாக பெருமாளுடைய பிரேரணையில மறுபடியும் யத்வாசிரமாவதி யசாமதி வாப்பி அசக்தா ஸ்தௌமி அப்படின்னு சாதிச்சார். ஏவமேவ கழு தேப்பி சதாஸ்துவந்தா, இப்படித்தானே அவாளும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். அவா வண்டி என்ன சர்வஜன் நினைச்சுண்டா ஸ்தோத்திரம் பண்ணார். அவாளும் தன்னுடைய சிரமம் எவ்வளவோ, தன்னுடைய சிரமாவதி தன்னுடைய யசாமதி, அப்படித்தானே அவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஏன்னா நம்மளை காட்டிலும் அதிகமான ஞானம் இருந்தாலும் அவர்களும் சீமிதமான ஞானமுடையவர்கள் தான், சங்குச்சிதமான ஞானமுடையவர்கள் தான். ஒரு மோக்ஷத்தை அடைந்த ஒரு முக்தாத்மாவை காட்டிலும் பிரம்மருத்ரேந்திராதிகள் சங்குச்சித ஞானர்கள். மோக்ஷத்தை அடைந்த ஒரு ஆத்மாவானவன் விகசிதமான ஞானத்தை உடையவன். பிரம்ம ருத்ரேந்திராதயா தே சர்வே சம்பிரசூயந்தே என்பதாக வேதமும் அவளுக்கெல்லாம் இங்க ஜன்ம மரணாதிகள் உண்டுன்னு சொல்றோம். சர்வே சம்பிரசு அவர்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டுன்னு சொல்றோம். உற்பத்தமான வஸ்துக்கள்லாம் கடைசியில போய் பரமாத்மா இடத்துலதான் லயமாயிடும். அதனால ஸ்ரீ புருஷ சூக்த பிரதிபாதித்தனான பரமாத்மாவைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர மற்ற எல்லா ஸ்துதியும் பெருமாளதான் போய் சேரும் அப்படின்றதாக பெருமாளே சாதிக்கிறார். ஏ பி அன்ய தேவதா பக்தாக
யஜந்த ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம் என்பதாக கீதையில சாதிக்கிறார். வியாக்கியானம் பண்ற பிரமாதமான வியாக்கியானங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் எல்லாரும் எல்லா கிரந்தத்தை வச்சுட்டு உட்காண்டு எப்பவும் கிரந்தங்களோட தான் நம்ம இருக்கணும், கிரந்தியோட இருக்கக்கூடாது. நான் சொல்லுவா நார்த்ல போய் கத்துண்ட சில விஷயம், எப்பவும் கிரந்தங்களோட இருக்கும், கிரந்தியோட இருக்கா இருக்காதுங்க. கிரந்தின்னா என்ன, கிரந்தம்னா என்னென்ன, கிரந்தம்னா புஸ்தகங்கள், ஸ்ரீகோஷங்கள். கையில என்ன ஸ்ரீகோஷம், அப்படிதான் பெரியவாள்லாம் அந்த காலத்துல விவகாரம் பண்ணுவோம். ஸ்ரீகோஷம் கையில ஸ்ரீகோஷத்தோட இருக்கணும், ஆனா கையில கிரந்திகளோட இருக்கக்கூடாது. மனசுல கிரந்திகளோட ஒருத்தர் ஒருத்தரை பத்தி ஐயோ அப்படி பண்ணிட்டானா நான் என்ன பண்றேன் பாரு அவனை அப்படின்னே சில பேர் இருப்பா. வெளியில சாத்விகால காமிச்சுப்பா, வஸ்துதா இதெல்லாம் வெளியிலேயே கோபத்தை காமிக்கிறவா ரொம்ப பரவாயில்ல, ஆனா வெளியிலேயே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாலயும் நிறைய பேர் இருக்கோம் மொழியும். கிரந்திகளோட இருக்கக்கூடாது, கிரந்தங்களோட இருக்கணும். நம்ம எல்லாரும் நம்மளையே நம்ம சொல்லிட்டாக்க நிறைய சேஞ்ச் வரும். ஏவமேவ கழு தேபி சதாஸ்து ஏவகாரேன, ஏவம்னு சொன்னா போதும், இப்படிதானே இப்படி ஸ்தோத்திரம் பண்ணார்கள்னு. ஏவகாரத்தினால என்ன தெரியறதுன்னா, நிசேஷஸ்துதே அசம்பவ ஸ்திரீக்ரியதே ஏவகார. இப்ப நம்ம என்ன பண்றோம், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளையும் யாமுனாச்சாரருடைய ஸ்ரீ சூக்திகளையும் ஒருங்கே அனுபவிச்சுட்டு வரும், ரொம்ப அற்புதமா இருக்கு. க்ஷீரம் சர்க்கரை ஏவ அப்படின்ற மாதிரி, க்ஷீரத்துல சர்க்கரை சேர்க்காத சாப்பிடுறது, சர்க்கரை சேர்த்து சாப்பிடுறது, அது சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏவகாரேன நன்னா இருக்கும், வாய்க்குதான் ருச்சி, உடம்புக்கு அது, இது வாய்க்கும் ருச்சி உடம்புக்கும் ருச்சி, என்ன சொல்ற வாழ்க்கும் சந்தோஷம், காதுல கேட்கிற வாழ்க்கும் சந்தோஷம். அதனால அதை காட்டுல இதுதான் வசதி. ஏவகாரேன நிசேஷஸ்துதேகே அசம்பவா ஸ்திரீக்ரியதே. சம்ஸ்கிருதம் வர்றதுக்கு இதெல்லாம் இடம், சம்ஸ்கிருதம் ரொம்ப நன்னா வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் வாசிச்சா. ஏவகாரத்தினால, ஏவகாரம்னா என்ன, காரணம் என்ன சுவாமினது, ஏவ சிதி ஏவ தித்திப்புன்னு எல்லாம் கேட்டக்கூடாது. ஏவகாரகனா ஏவன்ற சப்தம், அது அதை வந்து அகாரஹா உகாரஹா மகாரஹான்னு சொல்ற மாதிரி ஏவகாரஹா அப்படின்னு ஒரு ஏவன்ற ஒரு சப்தத்தினால அப்படின்னு என்ன கார ஏவகாரேன. ஏன்னா இதுல நம்மளுண்ட விசேஷமான வித்தியாசமான ஸ்ரோதாக்கள்லாம் இருப்பா, அவளுக்கு இன்னும் நல்லா ஸ்பஷ்டமாகணுன்றதுக்காக சொல்ற. ஏவகாரேன நிசேஷஸ்துதேகே அசம்பவகம், நிசேஷமாக ஒரு ஸ்தோத்திரமானது பண்ணவே முடியாது. எல்லா ஸ்தோத்திரமும் முடிச்சுட்டேன், பெருமாளை பத்தி ஸ்தோத்திரங்கள் இன்னும் பாக்கி இல்லை. ஆமா, ஒரு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்துதி ஸ்ரீ சு ஸ்ரீ லக்ஷ்மிய பத்தி எவ்வளவு ஸ்தோத்திர கிரந்தங்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் அப்படியே ஒரு ஒரு இடத்துல போட்டு பப்ளிஷ் பண்ண போறேன்னு ஒரு ஆந்திராவில் ஒருத்தர் முடிவு பண்ணார். அந்த சுவாமி என்ன பண்ணார், இருக்கிற ஸ்ரீ சு லக்ஷ்மி விஷயகமான எல்லா ஸ்தோத்திரமும் விடாம பண்ணணும், லோகத்துல எங்கெங்க இருக்குன்னு பீராஞ்சார். பாவம், அப்பதான் அடியன் கூட ஒரு தாத்தா, எங்க தாத்தாவுடைய ஆர்யா சப்ததின்றதாக ஒரு 70 ஸ்லோகம் இருக்கு. அந்த 70 ஸ்லோகத்தை அடியன் 1999 கல்யாண தண்ணிக்கு, அடியனுடைய கல்யாண தண்ணிக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அது எங்க தாத்தா அடியன் கிட்ட கொடுத்து எப்பாவது டைம் வரைச்சா பப்ளிஷ் பண்ணிட்டான்னு சொன்னார் சின்ன தாத்தா. அது பண்ணியிருந்தேன், கருணாகராச்சார சுவாமி எழுந்தார், அவருக்கு ஒரு ஸ்ரீகோஷம் கிடைச்சிருக்கு, அதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குதா இது அப்படின்றதாக அதை என்ன பண்ணார், அந்த கிரந்தத்துல இதையும் சேர்க்கணும்னுட்டு அவர் அந்த பராமரிசம் அங்கங்க அங்கங்க கலெக்ட் பண்றதுக்கு வச்சிருந்ததுல சுவாமி கருணாகராச்சார சுவாமியும் ஒரு லிஸ்ட்ல அவர் வச்சுட்டு இருந்தார். அவர் அந்த தெலுங்குல அந்த புஸ்தகத்தை போட்டிருக்காரு, அதுல அதையும் சேர்த்துட்டார். அதனால அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார், நான் எல்லா ஸ்ரீசு லக்ஷ்மி விஷயகமான ஸ்தோத்திரங்களையும் முடிச்சுட்டேன் சுவாமின்னு, இதுவரை யாருமே அந்த மாதிரி நினைக்கல, ஏன்னா இன்னும் நிறைய இருக்கும் சுவாமி, இன்னும் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும், யாரும் பண்ணல, இருந்தவரை எல்லாம் அடியன் பண்ணிருக்கேன் அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி யாராலையும் பூர்த்தியாலாம் பண்ண முடியாது. நிசேஷஸ்துதேர் அசம்பவா ஸ்திரீக்ரியதே, திருடீக்ரியதே ஸ்திரீக்ரியதே ஸ்தாபியதே அப்படின்னு அர்த்தம். அது ஸ்திரமாக இருக்கும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா யாமுனாச்சாரியர் மூலமாக ஏவமேவ அப்படின்னு ஏவகாரத்தினால நிசேஷஸ்துதி வந்து அசம்பவம், இட் இஸ் இம்பாசிபிள்னு ஸ்திரம் ஸ்திரமாறுது. அந்யதா பரமாத்மனா ஸ்துதிரேவன சாத், அப்படி கணக்க நிசேஷமா ஸ்தோத்திரம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தால்னா பரமாத்மாவுடைய ஸ்துதியை பண்ணவே முடியாது. ததா தத்விதானாம் ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்துதிரீதி தன் நாமானுச்ச நிரர்த்தகானி பவேர்த்தி பாவா. அப்படி கணக்க எல்லா நிசேஷ ஸ்துதி ஒருத்தர் பண்ணிட்டார் அப்படின்னாக்க
ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதிஹி என்பதாக சஹஸ்ரநாமத்துல அவர் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர், ஸ்தோத்திர பிரியர், அவரே ஸ்தோத்திரம், அவரே ஸ்துதி என்ற திருநாமங்கள்லாம் வராமலே போயிருக்கும். ஏன்னா இன்னும் அவர் ஸ்தவப்பிரியரா தான் இருக்கிறவர். ஸ்டில் ஹி லைக்ஸ் டு பி பிரேஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஆகும். ஏன்னா எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம பெருமாள் அப்பதான் அனுகிரகம் பண்றதுக்கு அவர் அனுப்பு ஒரு வழி ஒரு இருக்கு. சுவாமின் பரப்பு நிறைய இருக்கு சுவாமி நாட்டுல, அதை வந்து கொடுக்கணும் தான். யாரோ வந்து கேட்கணும் இல்லையோ சுவாமின், கேட்கிறவளுக்கு தானே சுவாமின் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேட்கணும்னு வச்சுட்டு இருப்பான். ஏன்னா ஹி அப்ரோச்டு மீ, தென் ஐ ஹெல்ப்டு அப்படின்னு சொல்றதுலதான் ஒரு எல்லாருக்குமே, அது பெருமாளா இருந்தா பெருமாளுக்கும், அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ணார், சரணாகதி பண்ணார், ரட்சிச்சேன். சரணாகதி பண்ணலன்னா நான் எதுக்கு ரட்சிக்கணும்? அப்படிதான் பெருமாள் பண்ண வளா இருப்பவர். லக்ஷ்மி பக்கத்துல எழுதி இருக்கிறதுனால இந்த செய்தி அந்த சேத்திரனுக்கு தெரியல, மூர்க்கனா இருக்குது, நம்ம தான் நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி போனா போறதுன்னு ஒரு கைய கூப்ப வச்சு அந்த காக்காசுரனை விழச்ச கை கூப்பிட மாதிரி அதை பண்ணி ஆஹா என்னவா தயார் பண்ணி வச்சாரு. அந்த மாதிரி நம்ம துஷ்டன்லாம் நம்மளாம் எத்தனையோ பேர் நம்மள துஷ்டால், நம்மளே துஷ்டால், ஸ்தவம் என்ன பெருமாளை நான் என்ன ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா வாளா இருக்கிறவாள்லாம் இருப்பான். ஆனா அவளையும் பெருமாள் தன் இச்சையினால பெருமாள் லக்ஷ்மியினுடைய பிரேரணையினால காப்பாத்துறார். அப்படியாக ஸ்தவப்பிரியராவே அதுக்காக எழுதிருக்க. யாரன்னா ஒருத்தன் வந்து அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை என்னுடைய கோவில் வாசல்ல வந்து உட்காந்து சொல்லிட்டுமே அப்படின்றதாக நினைக்கிறார். கலு இத் சப்தா ஸ்ருத்தியாதி பிரசித்தின் தியோதயதி, இது வந்து ஸ்ருதியில கூட பிரசித்தம் தான் இது அப்படின்றதாக என்ன தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகுபாகி சஸ்தமிந்தபே என்றட்ல விபன்யவஹா என்ற சப்தத்துல பணுஸ்துதௌனு தாத்து, அந்த பணுஸ்துதௌன்ற தாத்துல இருந்தா விபன்யவஹா ஸ்தோதாரஹா விப்ராசஹா தத்விப்ராசஹா விப்ராஹான்றத விப்ராசஹான்னு வைதிகமான பிரயோகம். தான் தீராசஹ கவய உன்னயந்தி தீராசஹா தீராஹான்றட்ல தீராசஹான்னு பிரயோகம் பண்ணும். அந்த மாதிரி தான் தீராஹா அப்படின்ற இடத்துல தீராசஹா இருக்க மாதிரி விப்ராசஹான்னு இந்த இடத்துல பிரயோகம். சதாஸ்துவந்தே தேபி லோகோத்தர ஞான சக்திமன் தோப்பி, இருக்கத்திலேயே லோகத்திலேயே அத்தியதிகமான ஞான சக்தி யாருன்றதா இருக்குன்னா பிரம்மாண்ட இருக்கு, வேதம் மொத்தத்தையும் அவருக்கு தானே அனுகிரகிச்சார். அதனால தேபி லோகோத்தர ஞான சக்திமந்தா பிரம்மா சிவா இந்திரா பிரபுதயா அப்படி சதாஸ்துவந்தா ஸ்வரூப நித்தியதையா வேதானாம் சதாஸ்தோத்ருத்வம் யுக்தம். எப்படின்னா சதாஸ்துவந்தான்னா அந்த மகர்ஷிகளா இருக்கட்டும், பெரிய பெரிய மகர்ஷிகள் மந்திர திரஷ்டாக்களா இருக்கட்டும், மற்ற தேவதைகளா இருக்கட்டும், எல்லாரும் என்னன்னா சுரூபமானது நித்தியம். அதனால ஏன்னா வேதங்களுடைய சொரூபமானது எப்பவுமே அனாதி நித்தியம் அது, அதனால அந்த வேதங்கள்லாம் கூட எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேதான் இருக்கு. அதே மாதிரியா பிரம்மா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிறுத்தி இல்ல, திருப்பி 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 ஸ்தோத்திரம் பண்ணிட்டேதான் இருக்கார் அவர். அதனாலதான் புராணங்கள் எல்லையில்லாத வளர்ந்து நிக்கிறது. இப்பவும் நாம புராணங்கள் எழுதணும் நியாயமா. வஸ்துதா என்னென்ன அது அந்த புராணங்களுடைய கத்தியை பார்த்தாக்க, புராணங்கள் எப்படி வளர்ந்து நிற்கின்றன பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து புராணங்கள்லாம் நின்றுடக்கூடாது. அது மாதிரி இன்னும் நிறைய புராணங்கள் எழுதப்பட வேண்டும். ஏன்னா அப்பப்போ அப்பப்போ அந்த சரித்திரங்கள்லாம் அப்டேட் பண்ணணும், அப்டேஷனே நின்று போயிடுச்சு. அது அது ஒரு பெரிய அதுல எல்லாம் இருந்து இன்னும் ஏன்னா அது நித்தியமா இருந்தாலும் கூட அதை பாக்குறவா மந்திர திரஷ்டாரஹான்றதாக இன்னைக்கும் மகரிஷிகள் இருக்கலாம், இன்னைக்கும் எத்தனையோ மகரிஷிகள் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவள்லாம் நிறைய விஷயங்களை சொல்றா, அவ சொல்ற சில புது விஷயங்களெல்லாம் சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகமாக்கி அடுத்த அடுத்த எடிஷன்ல ஆட் பண்றதுன்ற கிரமமானது வேணும். அது அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், அதெல்லாம் அதுதான் அது. ஏன்னா இப்ப வந்து இந்த மாடர்ன் தாட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இது 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 வந்து இது வந்து இது வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான தாட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதனால அதெல்லாம் வந்து முதல்ல அப்படி கிடையாது, அதெல்லாம் வளர்ந்துட்டே இருந்த சமயங்கள், ரிஷிகள் இருந்துட்டே இருந்த சமயங்கள். அதனால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேதான் சதாஸ்துவந்தா அப்படின்றதுக்கு அடையன் வந்து இன்னொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். வஸ்துதா என்ன அர்த்தம்னா சதாஸ்துவந்தா எப்போ அவ
அந்தர அந்தராத்மாவில ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேதமே என்ன பண்றது சொல்லிடுதே தவிர தேயேஷதம் தேயேஷதம்னு சொல்லி கடைசியில சயேகோ மானுஷானந்தான்னு சொல்லி ஆரம்பிச்சது அந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவிட கொண்டு போய் அது முடிச்சது. தேயேஷதம் இத்தி அனுக்கிரமாத்து தொதேகைக்க குணாவதீப்சையா சதாஸ்திதா நோத்தியமதோதிசேரதேன்றதா அங்கேயும் சதான்னு சாதிக்க போற. சதாஸ்துவந்தா ஸ்வரூப நித்தியதையா வேதங்களுடைய ஸ்வரூபம் நித்தியமான சதா ஸ்தோத்ருத்வம் யுக்தம் வேதங்களுக்கு. ததா தத்விப்ராசோ விபன்யவஹா இத்யா வியாம்நாதானாம் நித்யசூரீணாம் ச ஸ்யாத். நித்யசூரிகளும் அதே மாதிரி எப்பவும் வேதங்களும் ஸ்தோத்திரம் பண்றது. நித்யசூரிகளும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம். தத்விப்ராசோ விபன்யவஹான்ற சப்தத்துல ரொம்ப அழகுது. பணஸ்துதோன்ற தாத்து இருக்கட்டும், எப்பவும் ஸ்தோத்திரமே பண்ற சுபாவமாக விபன்யவஹா தே வர்த்தந்தே நித்யசூரையா விபன்யவஹா தத்விப்ராசா. அங்க நித்யசூரிகளா இந்த இடத்துல விப்ராசகான்ற சப்தத்தினால சொல்றோம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற உயர்ந்த நித்யர்கள் அவளை விபன்யவஹா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அடுத்தது சத்துர்முகாதிகளுடைய ஸ்டேஜில வரைச்ச என்ன பிரவாக நித்தியத்தையா யாவதிகாரம் யதா காலம் அவிச்சின்னம் ஸ்தோத்திரத்துவம். அது வந்து இப்ப ஒரு சதுர்முகர் இருக்காருன்னா அந்த சதுர்முகர்ங்கிற அதிகாரமானது இன்னொருத்தருக்கு இருக்கும், இன்னொருத்தருக்கு வரும், இன்னொருத்தருக்கு வரும். அப்படியா யாவது அதிகாரம் அவஸ்தித்தில் அதிகாரிக்கானாம்னு சூத்திரக்காரர் சொல்ற மாதிரியா அவருக்கு எவ்வளவு அதிகாரமோ அவ்வளவு வரையில அவர் பிரம்மாவா இருப்பார், அடுத்தது இன்னொருத்தர் பிரம்மா வருவார் அப்படின்ற கிரமத்துல என்ன இதுல இதுல எனக்கு என்ன சம்பிரதாய விரோதம் இருக்க மாதிரி தெரியல, இருந்தாலும் செக் பண்ணிக்கோ. சதுர்முகாதி நாம் து பிரவாக நித்தியத்தையா, அதனால ஒண்ணும் விரோதம் இல்லை. ஏன்னா பிரவாக நித்தியத்தையான அடுத்தடுத்த அனாதித்வம் பிரவாக நித்தியத்துவ அதனாதித்வம். ஏன்னா இந்த பிரம்மாவுடைய காலம் முடிஞ்சுட்டுன்னா இன்னொரு பிரம்மா புதுசா வந்துருவாரா சுவாமின்னு அவர் வந்து எப்படி நித்தியம்னு சொல்ல முடியும்னு கேட்கக்கூடாது. அதுக்காக அந்த பிரவாக நித்தியத்தையான்ற சப்தமானது வந்திருக்கு. பிரவாக நித்தியத்தையா அப்படின்னா அடுத்த பிரவாகம் இந்த வருஷம் வந்தது, பாலாறுல வந்தது, அடுத்த வருஷம் வருது, எப்போ வந்துட்டு இருக்கு சுவாமின் அப்படின்னு நம்ம அதை நித்தியமா தானே சொல்றோம். இல்லையே நடுவுல உடலியே சுவாமின் அப்படின்னு கேட்கறது இங்க. போன வருஷம் பிரவாகம் வந்தது, இந்த வருஷம் பிரவாகம் வருது, அடுத்த வருஷம் பிரவாகம் வரும், வசந்த காலம் வரும், கோடை காலம் வரும், எல்லா காலமும் வரும், அதெல்லாம் காலங்கள்லாம் நிச்சயமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே விவகாரம் பண்றோம். அந்த மாதிரியாக பிரம்மான்றவர் பிரவாக நித்தியத்தையா எப்பவும் இருக்கிறதுனால யாவது அதிகாரம் அவருக்கு அதிகாரம் இருக்கிறவர்கள் எப்பவும் அவரும் ஸ்தோத்திரம் பண்ணிண்டேதான் இருக்கார். ஏவம் சர்வேஷு கல்பேஷு இது விவக்ஷிதம். ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே மாதிரி பிரம்மாவானவர் சதாஸ்துவந்தா. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளவு பெருசா நம்மளுக்கு விஸ்தாரம் பண்ணி என்ன காலம் அவச்சின்னமான்னு கேட்டா காலமானது அனாதின்றதுனால நம்ம நம்ம சௌகரியத்துக்காக நம்ம காலத்தெல்லாம் விவாகம் பண்றோமே தவிர அகண்டமான காலம் ஒண்ணுதான். அதனால எல்லா காலத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேதான் இருக்கு. அல்வேத சப்தேன அஸ்மதா கதீந்திரிய புருஷார்த்த ததுபாய வேத ஆவேதகத்வம் ததுபாய வேதகத்வம் கஜதே. வேத சப்தத்தினால தேபி சதாஸ்துவந்தான்னு இருக்கு இல்லையா இங்க எத்வாசிரமாதி வேதாஸ் சதுர்முகமுகாச்ச மகார்ணவாந்தகன். வேதாக சதுர்முகமுகாச்ச மகார்ணவாந்தக அப்படி அப்படி இருக்கு இல்லையா. அதுல வந்து வேத சப்தத்தினால என்ன சொல்லதா ஆச்சுன்னா நம்மளுடைய இந்திரியங்களால கிரகிக்க முடியாத அதீந்திரியங்களாலேயே மட்டுமே கிரகிக்க முடிய கிரகிக்கக்கூடிய மோக்ஷ ரூப புருஷார்த்தம் அதனுடைய உபாயம் இதெல்லாத்தையும் தெரிவிக்கிற சக்தியானது வேதத்துக்கு இருக்கு. தஸ்மாத் வேதசிய வேதத்தா அதாவது பிரத்யக்ஷேன அன்மித்யாவா எஸ்தூபாயோ நபுத்தியதே எனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதசிய வேதத்தா என்பதாக பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை சப்த பிரமாணம் சொல்லுவதால் தான் அந்த சப்த பிரமாணத்துக்கு ஒரு விசேஷம். அதனால்தான் வேதத்துக்கு வேதம்ன்ற பெயரே வந்தது. ஆவேதயதி வேதயதி இதி வேதகா விது ஞானே விது அந்த ஞானம் விது ஞானேன்ற தாத்துலேருந்து வருது. வேதயதி ஞாபயதி நம்மளுக்கு எல்லாம் தெரிவிக்கிறது அப்படின்றதுனாலதானே வேதத்துக்கு வேதத்துவமே. அதனாலதான் இதை இங்க சாதிக்கிறேன். வேத சப்தத்தினால அஸ்மத் நம்மளை போல இருக்கிறவாள் இந்திரியங்களால பிரத்யக்ஷாத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ கிரகிக்க முடியாத புருஷார்த்தங்களையும் அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கான உபாயத்தையும் தெரிவிப்பது என்பதானது வேதத்திற்கு இங்கு சொல்லப்படுகிறது. இன்டெரக்டா வெங்கிய மரியாதையா தெரியுது, வாட்சியமா தெரியலன்னா கூட லட்சணையா தெரியலன்னா கூட வெஞ்சனையா தெரியுது. ஒரு ஒரு சப்தத்துக்கு வாட்சியார்த்தம் உண்டு, லட்சணையா சில சமயங்கள்ல வேற அர்த்தம்
வரதுண்டு. எப்படியான கங்காயாம் கோஷாகன்றில கங்கையில கோஷம் இருக்காது, கங்கையில போய் ஒரு வீடு இருக்குமா இருக்காது, அதனால கங்கை கரைன்ற அர்த்தம் அது நம்மளுக்கு தெரியறது. அதுவும் வேணும்னே தான் பிரயோகம் பண்றது. கங்கை கரைன்ற அதை சொல்லிடலாம், கங்கா தீரே கோஷகன்னு சொல்லிடலாம். ஆனா சொல்றவாளுடைய தாத்பரியம் கங்காயாம் கோஷான், எங்க வீடு கங்கையில இருக்கோக்கலாம், பவித்திரமான தோக்கலாம், பாவனமான தோக்கலாம், சுத்தமான காத்தோக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அவ அந்த மாதிரி பிரயோகம் பண்றா. சத்ரினோ யாந்தி, இதா எவ்வளவு கொடை போறது பத்தியா அப்படின்னு மாடியில நின்று நம்ம மழை காலத்துல இதே எவ்வளவு கொடை போறது பார் அப்படின்றோம். கொடையா போகும், கொடைய பிடிச்சின்னு போறவா போறான்ற அர்த்தத்துல பிரயோகம் பண்றோம். தொட்டில் தொட்டில் அழறது கவனி, தொட்டில கவனி அப்படின்றா. தொட்டிலையா கவனிக்க முடியும், தொட்டில் தொட்டில எதுக்கு கவனிக்கணும், தொட்டில இருக்க குழந்தைய கவனின்ற அர்த்தத்தை தொட்டில கவனி அப்படின்னு பிரயோகங்கள் நம்ம சகஜமா பண்றோம். அதெல்லாம் லக்ஷணான்னு பேர். அதையும் விட்டு வெஞ்சனான்னு ஒரு அர்த்தம் உண்டுன்னா அது இந்த இந்த மாதிரியாக சொல்லாதையே தெரியக்கூடிய வேத சப்தத்துக்கு வேதயதி. எதை வேதயத்தின்னா புருஷார்த்த தது உபாயங்களை அதனுடைய வேதகத்துவம் தெரிவிக்கும் தன்மையானது வெஞ்சன். ஏய் வேத சப்தம் சொன்னதுனால அவர் சாதிக்கலன்னா கூட இவ்வளவு அர்த்தம் அதுல கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிதானே வியாக்கியாத்தாக்கள், அப்படித்தானே வியாக்கியானம் பண்றதுனாலதானே நம்மளுக்கு விசேஷ பிரதிபத்தியானது ஏற்படும். வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்திகின்றான். வியாக்கியானத்தினாலதான் விசேஷ அர்த்தங்கள் கிடைக்குமே தவிர மூல மாத்திரத்தினால விசேஷ அர்த்தங்கள் கிடைக்காது. ஏன்னா அவர் சொன்னவருடைய தாத்பரியம் என்ன, சொன்னவருக்கு என்ன என்னென்னலாம் தாத்பரியம் இருந்திருக்க கூடும், வாச்சியார்த்தம் என்ன, லக்ஷணார்த்தம் லக்ஷணையா என்ன அர்த்தங்கள் தெரியறது, லக்ஷணாவிருத்திய பிரயோகம் பண்ணுவாவா. Wantedly they will do certain mistakes like things but which will yield us some other good result. And the word gangaiyil enga veedu gangaiyil irukku solra maadhiri theriyum na venum dhaan pa sonne ena adanalada da vandu theriyada arthatha kuda therivikkira thanmayana andha lakshanavarthi undunradha nariya udaharanangal adha dhanyaloka kara kuduth வெங்கன வெஞ்சனைன்றது இதை காட்டுல வெஞ்சனைன்னு ஒண்ணு இருக்குன்னு சாதிச்சார். அந்த இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா சுவாமி தேசிகன் வெஞ்சனாவிருத்திய ஸ்வீகாரம் பண்றார் அப்படின்னு தெரியுது. நம்ம பூர்வாச்சாரியால் எல்லாரும் வெஞ்சனாவிருத்திய ஸ்வீகாரம் பண்ணியிருக்கா. அதனாலதான் வந்து திவ்ய பிரபந்தங்களுடைய வியாக்கியானம் பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானங்கள் அதெல்லாம் வந்து ஏன் அவ்வளவு போக்கியமா இருக்குன்னா வெஞ்சனாவிருத்தியை வச்சுட்டு பாஷ நம்மாழ்வாருடைய ஹிருதயத்துல இருக்கிற வியங்கியமான அர்த்தங்களை எடுத்து வெளியில கொண்டு வர. சதுர்முகமுகஹா சதுர்முக பிரதானாகா விபுத சிரேஷ்டம் அப்படின்னு தெரியறதெல்லாம் ஞாபகம் அர்த்தம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இதுல அர்த்தமானு கேட்காதீங்கோ, வளர்த்துட்டே போறேன்னு நினைக்காதீங்கோ. சம்பிரதாயத்துல எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு உபகரணமா மாத்திரம் அமையிறதே தவிர எண்டே கிடையாது. எண்டே இல்லாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இறங்கிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஞாபகம் வரதெல்லாம் சொல்றோம். இன்னும் அடியன் யார் வாசிச்சு முடிக்க போறோம், யாரும் எதையும் வாசிச்சு முடிக்க போறது இல்லை. லோகத்துல அடியன் எவ்வளவு வாசித்தாலும் வாசிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு பெரியவாழ்லாமும் நம்ம வாசிச்சது போறாதுன்னு தான் நினைச்சுட்டு இருந்தா இந்த லோகத்துல. அதனால இதெல்லாம் ஒண்ணும் தீராது. அடியன் சில பேர் வந்து அடியனுக்கு கிருதகிருத்தியன் ஆயிட்டேன் அப்படின்ற நாம்பளா கிருதகிருத்தியதா புத்தியை வளர்த்துக்கிறோமே தவிர வா நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு லெவலுக்கு நம்ம வரோமே தவிர வஸ்துதாக நம்ம வஸ்துதாக என்னைக்கும் யாராலையும் வர முடியாது. நம்ம சக்தி கரண் கம்மி ஆயிடுறது, போரும் பண்ணது போரும்ன்ற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த மாதிரி அந்த மாதிரி யாருமே வரக்கூடாது. விசேஷத்தா ரகுநாதாச்சார சுவாமிக்கு நான் பண்ணிட்டேன் இல்லான்ற எண்ணமே வரக்கூடாது. அவர் லைஃப் லாங் இது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளோ இன்னும் நிறைய பண்ணணும். அவர் பார்க்கலாம், நம்ம எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அவருக்கு. சத்துர்முக முகஹா சத்துர்முக, ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஹிருதயம் கிடைக்கிறது கஷ்டம். சத்துர்முக முகஹா சத்துர்முக பிரதானாகா விபுத சிரேஷ்டாகா. சத்துர்முக முகஹான்ற சப்தம் இருக்கு, என்னதுல ரெண்டு முக்கம் போடுறாரு. ஏன்னா சதுர்முகானா புரியறது சுவாமின், சதுர்முக முகானா அப்படி எனக்கு புரியாது சுவாமின்னு என்ன சதுர்முகம் முதலியேன்னு அர்த்தம். சதுர்முகன் முதலிய முதலியன்னா மறுபடியும் முதலின்னு சொல்றாரு. சதுர்முகன் முதலான எக்ஸெட்ரான்னு அர்த்தம். சதுர்முக சப்தா எதுக்கு வந்ததுன்னா அந்த சதுர்முகன் முதலிய விபுத சிரேஷ்டர்கள் சதுர்முக முகாஹா. சதுர்முகா இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்வமுகைஹி வேத சதுஷ்டய பிரவர்த்தகம் கியாபனாய சதுர்முக சப்தம். ஏன்னா நாலு நாலு முகத்தாலே பாவம். ஸ்வமுகைஹி பகுவச்சனம், ஸ்வமுகேனா கிடையாது. நாமெல்லாம் நாம ஒரு முகத்தால பேசுறோம், அதுவே ஒரு முகமா பேச மாட்டேன்றோம். ஒரு முகமா பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு முகம் கொடுத்தாலே நம்ம பல முகமா பேசுறோம். ஆனா அவர் பல முகம் கொடுத்தாலும் ஒரு முகமா பேசியிருக்க. என்னன்னா நான்முகன் அப்படின்னு இருந்தாலும் கூட
தான் என்ன பண்ணார்னா ஒரே அர்த்தத்தை தான், ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்ன்றத புரிஞ்சுட்டுதான் அவர் எல்லா விஷயமும் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லாரும் நாலு முகத்தை வச்சுட்டே அவர் ஸ்தோத்திரம் பண்ண காரியத்தை நம்ம ஒரு முகம் வச்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறோமே, அது தப்பு இல்லையா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லாம அவர் சதுரமுக சதுர்முகா சாதுரியமுடைய முகம், அது வந்து எக்ஸ்ட்ராவா மீனிங் சொல்றேன், சாதுரியமுடைய முகம், அடியனுக்கு சாதுரியம் இல்லாத முகம், ஒரு முகம் அவருக்கு நாலு முகம், அவருக்கு இன்னும் அவருக்கு சதுர அப்படின்ற சப்தத்தினால சாதுரியம்ன்ற அர்த்தமும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால சாதுரியத்தோட கூடிய முகம் அவருக்கு நான்கு முகம், சதுராசியன் அப்படின்னு சதுராசியா அப்படின்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்றார் கணபதி சாஸ்திரின்ற கவி. ஒரு ராஜாவை வர்ணிக்கச்ச இந்த சரஸ்வதியானவள், சரி நம்மளுக்கு என்ன வேணும் முக்கியமானது, ஹூ இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னா சதுராசியன் சொல்லணும், அவ்வளவுதானே. இந்த ராஜா கூட சதுராசியனா தான் இருக்கான், நல்ல சாதுரியமா பேசக்கூடிய முகத்தை உடையவனாக, ஆசியத்தை, ஆசியம்னா முகம், ஆசியத்தை உடையவனாக இருக்கிறான், ஹாசியத்தோட பேசக்கூட கூடிய ஆசியத்தை உடையவனாக இருக்கிறான். ஆசியம்னா முகம் ஆச்சா, ஹாசியம்னா சிரிப்பாச்சா, சாதுரியத்தோட பேசுறதுனாலே அவன் நிறைய வீட்டடிக்கிறான் ஜோக் அடிக்கிறான்றது இருக்கிறதுனால சரி சரி நம்மளுக்கு வேண்டியது சதுராசியன், அதனால இந்த ராஜா வந்து வந்துட்டாள் அப்படின்னா சரஸ்வதி நிறைய ஞானம் இருந்தது அவங்க சொல்றதுக்காக அந்த சதுராசிய சப்தத்தை பிரயோகம். ஸ்வமுகைஹி வேத சதுஷ்டய பிரவர்த்தகத்வ க்யாபனாய சதுர்முக சப்தா சர்வைரபி யதாவத் ஸ்தோத்தும் அசக்கியத்வம் ச பாரதோக்தம். பாரதத்திலேயே சொல்லியிருக்கு யாராலையும் கூட இருக்கிறத இருக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்ற விஷயம் மகாபாரதத்திலேயே பிரசித்தம். வருஷாயு தைரியஸ்ய குணான சக்யா வக்தும் சமே தைரபி சர்வதேவைஹி மகாத்மன சங்கச்சக் மகாத்மன சங்கச்சக்ராசி பாணேர் ஜிஷ்ணோர் விஷ்ணோர் வசுதேவாத்மஜஸ்ய அப்படின்றதாக அங்க ஒரு அங்கேருந்து ஒரு ஸ்லோகத்தை மகாபாரதத்துல இருந்து எடுக்கிறோம். அது வருஷ அயுதமா இருக்கட்டும், லட்சக்கணக்கான வருஷங்களா இருக்கட்டும், யாருடைய குணங்களை என்ன யாருடைய குணங்களானவைகள் சக்தியாக முடியவே முடியாது. பக்தும் சமேதைரப்பி எல்லாரும் சேர்ந்தாலும் கூட, சர்வதேவை சமேதைரப்பி எல்லா தேவதைகளும் சேர்ந்து பிளான் பண்ணா கூட முடியாது. மகாத்மனா சங்க சக்கராசி பாணேஹி, மகாத்மாவான சங்கத்தையும் சக்கரத்தையும் கையில் தரிக்கின்ற ஜிஷ்ணோஹோ எப்பவும் ஜெயசீலனாக இருக்கக்கூடிய விஷ்ணோஹோ விஷ்ணுவனுடைய வசுதேவாத்மஜனான அவருடைய குணங்களை யாரால் சொல்ல முடியும் என்பதாக மகாபாரதம் சாதிக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு தர்மமும் சாதிக்கிறது சத்வாதயோன சந்தீஷே யத்ர ச ப்ராகிருதா குணாஹாம் நஹி தஸ்ய குணா சர்வே சர்வைர் முனிகணைரபி பக்தும் சக்யா வியுக்தஸ்ய சத்வாத்யைர் அகிலைர் குணைஹி இதி. சத்வாதயா நசந்தி ஈஷே, இந்த சாதாரணமான பிராகிருத சத்வாதிகள் அவரிடத்தில் இல்லை, சுத்த சத்துவம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால சத்வாதயா நசந்தீஷே எத்ர ச பிராகிருதா குணா எத்ர பிராகிருதா சத்வாதயா குணா நசந்தி ஈஷே நஹி தஸ்ய குணா சர்வே சர்வைர் முனிகணைரபி வக்தும் சக்யா, எல்லா முனிகணங்களும் சேர்ந்து கூட அவருடைய குணங்களை சொல்ல முடியாதோ. சக்யா வியுக்தஸ்ய சத்வாத்யைர் அகிலைர் குணைஹி, வியுக்தமான அர்த்தாத் வியுக்தஸ்ய சத்வாதி ரஜஸ்தமோ வியுக்தமான சத்வாதி அகில குணங்களை உடைய குணைகி யார ஸ்தோத்திரம் பண்ண முடியாதோன்றதாக விஷ்ணு தர்மமும் சொல்றது. அடேன் விஷ்ணு தர்மம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, இந்த விஷ்ணு தர்மம்ன்ற புஸ்தகம் ரொம்ப நாள் இல்லாம இருந்தது லோகத்துல, அது ஏதோ பழைய எடிஷன் இருந்தா எல்லாரும் சுவாமி சுவாமி தேசிகன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் எடுக்கிறார் இந்த விஷ்ணு தர்மத்தை. அத அது என் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன் இதுல, ஸோ தட் யூ கேன் கெட் திஸ் புக் நியூலி எடிட்டேட். சந்தானம்னு ஒரு சுவாமி, அவர் பெங்களூர்ல எழுதிருக்கார், மெட்ராஸ்லயும் இருப்பார். அவர் இந்த விஷ்ணு தர்மத்தை ரொம்ப அழகா ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி அடியனுடைய மாமா இருக்கு, அவருடைய திருக்கரங்களால ஒரு அற்புதமான இன்ட்ரொடக்ஷனை எழுதி அங்கங்க அங்கங்க அந்த ஸ்தோத்திரங்களுடைய உபயோகத்தைய சொல்லி ஒரு புஸ்தகமானது வெளியிட்டிருக்க. அந்த சுவாமிக்கு டி என் சந்தானம்னு திருநாமம். அவர் யாருக்கு வேணுமோ அவளுக்கு அப்புறம் அந்த புஸ்தகத்தை நம்ம ரகுநாதன் சுவாமி வாங்கி கொடுப்பார், அவருக்கு நான் நம்பர் அனுப்புறேன், அவர்லேருந்து எல்லாரும் வாங்கிக்கிறதுக்கு பிரயத்தனப்படும் போது ரொம்ப அற்புதமான கிரந்தம். அது மட்டும் இல்லை, அதுலதான் அந்த வந்து அப்பாமார்ஜுன ஸ்தோத்திரம் முதலிய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. நிறைய அற்புதமான, நித்தியம் நம்மளுக்கு நல்ல நல்ல காரியம் நல்லது நடக்கணும்னாக்க
அதுல வந்து நிறைய விசேஷமான ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எப்படி பாராயணம் பண்றோம்ன்ற கிரமத்தையும் சிவசங்கராச்சார சுவாமி அங்கங்க தமிழ் எழுதியிருக்கார். பின்னாடி தமிழ்ல ஒரு பெரிய அதனுடைய சாரங்கள்லாம் எடுத்து எழுதியிருக்கா. அது மாதிரி அற்புதமா அந்த கிரந்தமானது அமைஞ்சிருக்கு. ஒருத்தர் பாவம் தன்னுடைய லைஃப்ல இந்த காரியம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணணும்னு அவர் தேடி 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 சம்பிரதாயத்தினுடைய என்ன காரியங்கள் பாக்கி இருக்குன்னு தேடி பண்ணவரில் இந்த சந்தானம் சுவாமி இந்த விஷ்ணு தர்மத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. இன்னும் அவருடைய மைண்ட்ல நிறைய இருக்கு, அடிக்கடி பேசிட்டும் இருக்கார். அதனால அந்த சுவாமின்ட இந்த புஸ்தகத்தை வாங்கிக்கிறதுக்கு எல்லாரும் பிரயத்தனப்படும் போது, ஏன்னா அவருக்கு அவர்கிட்ட எவ்வளவு எடிஷன் இருக்குன்னு தெரியாது, இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த இந்த விஷ்ணு தர்மம்னு உடனே அது ஞாபகம் வந்தது அடி, எனக்கு அதையும் சேர்த்து சொல்லிட்டேன். சத்வாதயான சந்தி ஸ்ரீ வைஷ்ணவே புராணி, விஷ்ணு புராணத்தில் காளிய தாராஹா, அதாவது காளியன் நாகம் சர்ப்பம் இருக்கே அவனுடைய பத்னிகள்லாம் தாராஹா எல்லாரும் சொல்றா. என்ன சொல்றா, தாராகான்றது ஏகவச்சனத்துல கூட தாராகான்னு தான் பிரயோகம் பண்ணணும், இது பகுவச்சனமா இங்க பிரயோகம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய அநேக பத்னிகள் காளியனுக்கு, அவ எல்லாம் சேர்ந்து சொல்றான்னு சொல்றதுக்காக இங்க பகுவச்சனம் வந்திருக்கு அப்படின்னு அடியன் சொன்னால் கூட, தாராஹா அப்படின்றது ராம் மைதிலி ராம தாராஹா மைதிலின்னு ஏகவச்சனம் இருக்கு. அந்த ஏன்னா அதுதான் அங்க மட்டும்தான் பெருமாளுக்கு ஏகவச்சனத்துல பத்னிய சொல்லக்கூடியதான அவதாரம். வேற எல்லா அவதாரத்திலையும் நிறைய அவதாரங்கள்ல சொல்லலாம், இருந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல ராகவ மைதிலி ராம தாராஹான்னு அங்க பகுவச்சனத்துலதான் பிரயோகம் பண்ணணும். தாரா சப்தத்தை ஸ்ரீகளுக்கு எவ்வளவு சன்மானம் கொடுத்து தாரா சப்தத்தை தாரா பிதிருகிருத ஆயிதி அப்படின்னு எல்லா இடத்துலையும் தாராகான்ற சப்தத்தை பகுவச்சனமாவே உபயோகப்படுத்துறதுன்றது ஒரு வழக்கம் வந்து அந்த இந்த இடத்துலயும் காளிய தாரா இதெல்லாம் ஒரு அங்கங்க ஞாபகம் வரதுனால சொல்றேன். அடி என் டிவியேட் ஆறேன்னு நினைச்சு சொல்றாது. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை அங்கங்க தான் சொல்ல முடியும். அடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, அதனால அதை சொல்லிவிடுறேன். ஏன்னா நீ ரொம்ப டிவியேட் ஆற அப்படின்னு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். அவருக்கு பாவம், அவருக்கு சமாதானம் சொல்லணும்னாலும் இதான் சரியான இடம், அவர் கேட்கிறாருன்றது தெரிஞ்சது. ரொம்ப க்ளோஸ் அடியனுடைய வாசிச்சவர், அவர் வந்து அப்படி அபிப்பிராயப்பட்டார். அபிப்பிராயம் இல்லை, கொஞ்சம் அதை மட்டும் அதை இதை மட்டும் சொல்லு. அது இன்னொரு அபிப்பிராயம் பட்டார், இதெல்லாம் பாஷ்யம் எல்லாம் வந்து இந்த மாதிரி வியக்தமா எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, நீ எதுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீர் அப்படின்னார். என்ன அது வஸ்துதாக இப்ப இருக்கிற காலத்துல யாரும் வாசிக்கவே முடியாத, அங்கங்க பாவம் ஏதோ கேட்டுக்க வேண்டிய சமயத்துல இந்த கொரோனாவினால வந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கருணையினால வந்த பெருமாளுடைய கருணையினால வந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். கொரோனாவே நம்ம கருணைன்னு நிறைய பேர் வந்து இப்போ வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதே மாதிரி அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டோம், அதுல ஒன்றும் நிறுத்துற மாதிரி ஒன்றும் எண்ணமும் இல்லை, ஏதோ ஆரம்பிச்சதை நடத்திடணும். அது ஒன்று இல்லாம இதெல்லாம் இதெல்லாம் இப்போ ரெக்கார்ட் ஆறுது, நிறைய பேர் கேட்க போறா, எத்தனையோ நாட்கள் கேட்க முடியும், அதனால இதெல்லாம் பண்ண வேண்டிய ஸ்தித்தில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன். சர்வைர் முனிகணைரப்பி பக்தும் அதனால ஸ்ரீ வைஷ்ணவே புராணி காளிய தாராக என்ன சொல்றாவா, சமஸ்தாசுராஸ்தோத்தும் சமனந்தமஜம் விபும் ஸ்வரூப வர்ணனம் தஸ்ய கதம் யோஷித் கரிஷ்யதி. ஏன்னா எல்லா தேவதைகளும் சேர்ந்து எந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பிரபுவனுடைய ஸ்தோத்திரத்தை பண்ண முடியலையோ அதை நாங்க ஒரு ஒரு பெண் எப்படி பண்ண முடியும், ஸ்திரியோனு கம்பியா சாதுனாம் மூடாதீனாஷ்டஜம் தவஹா. பாருங்கோ, ஸ்திரீகள் இன்னைக்கு ஒத்துக்க மாட்டா, ஸ்திரீகள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்திரீ அன்னைக்கு பேசியிருக்காருன்னா கூட அவளுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆனால் வஸ்துதா ரொம்ப சூக்மமா பார்த்தாக்க, ஸ்திரீகள் தன்னுடைய ரட்சணத்தை தானே பண்ணி கொள்ளக்கூடாது, அவ மற்றவர்களால ரட்சியர்கள் என்ற அர்த்தத்துல மனுஸ்மிருதியில நஸ்திரி சுவாதந்திரிய மருகத்தின்னு சொன்னத தப்பா புரிஞ்சுண்டு, எத்தனையோ பேர் சுதந்திரமா இருக்கிறதா தன்னை நினைச்சுண்டு, பதிக்கு அதீனமா தான் இருக்க கூடாதுன்னு முடிவோட இருக்கா பாருங்க. அந்த மாதிரி இல்லாத ஸ்திரீகள் பேசுறாரு. ஸ்திரீயா அனுகம்பியாக, ஸ்திரீகள் கருணை கொள்ளக்கூடியவர்கள், கருணையுடன் நடத்தப்படக்கூடியவர்கள். இது வந்து இப்போத்திய தியரிக்கு விருத்தமானது. How dare you are showing compassion on me? I am not a person to be shown compassion. அப்படின்னு இப்ப வாதம். ஆனா இங்க என்ன சொல்றா பாருங்க, ஸ்திரீயா சதா அனுகம்பியாக, நிருபாதிகமா ஒரு வச்சனத்தை சொல்றா. சாது நாம் நல்லவர்கள், இது எல்லாருக்கும் புரியாத அடியும் சொல்றேன், நல்லவர்களா இருந்தா அவளிடத்துல அவ கம்பேஷனாட்டா இருந்தா பொறுத்துப்பாளோ, நம்ம அந்த ஸ்டேட்டஸுக்கு வரல அதனால அவ அப்படி சொல்றாளோ அப்படின்னு கூட நினைச்சுக்க முடியும். ஸ்திரீயா அனுகம்பியாக சாதுனா மூடா தீனாஷ்ட ஜந்தவா, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாங்கள் மூடர்கள், எங்கள் அறிவிலிகள்,
தீனாகா, தீனாகனா என்ன அர்த்தம், அதாவது கருணை கருணை செய்யும் அளவிற்கு நாங்கள் தாழ்ந்தவர்கள், தீனர்கள், ஒரு சாதனம் இல்லாதவர்கள். யதஸ்தோசிய தீனசிய க்ஷம்யதாம் வததாம் வர, வததாம் வர, பேசுவதில் சிரேஷ்டமானவரே, இந்த தீனமான இந்த ஜனங்களுடைய ஜனங்களை பொறுத்தருள வேண்டும் அப்படின்றதாக அந்த காளிய ஸ்திரீகள் பிரார்த்திக்கிறாள், சரணாகதி பண்றாள். காளியன் சரணாகதி பண்ணலைன்னா கூட ஸ்திரீகள் அவனுடைய பத்னிகள் சரணாகதி அவனுக்கும் சேர்ந்து பலிக்கிறதுன்னு சொல்லலாம். வரா வாராகேச்ச ருத்ரகீதாசு சப்தமாத்யாயே, வராக புராணத்துல ருத்ரகீதைன்னு வருது. ருத்ரனே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். சத்ருமுக முகாயுரி யதி கோடி வக்த்ரஹ அபவேன்னர க்வாபி விசுத்த சேதாஹ சதே குணானாம் அயுதை அயுதைகமம் சம்பதேன்னவா தேவவர பிரசீத. அழகான ஸ்லோகம். சத்ருமுகாயு, சத்ருமுகனுடைய ஆயுஷ் ஒரு மனுஷனுக்கு கிடைத்தால், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு கோடி முகம் கிடைத்தால், நரக்வாபி விசுத்த சேத்தனாக இருந்தால், அவனும் இவ்வளவும் கிடைச்சாட்டு துஷ்டனா இருக்க கூடாது இல்லையா, அவனும் ஒரு சுத்த சத்வனாக விசுத்த சேத்தனாக விசுத்த மனசை உடையவனாக இருப்பானாகில், சாதே குணானாம் அயுதைகமம் சம்பதே, அவன் உன்னுடைய குணங்களுடைய லட்சத்தில் ஒரு பாகத்தை சொல்லவல்லனாக இருப்பானோ இருக்க மாட்டானோ தெரியாது என்று சாதிக்கிறார் சிவன். சதுர்முகாயுர் யதி ஒவ்வொரு பதத்துக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணு. எதி நரஹா கோட்டி வக்திரா அபவேத் சத்ருமுகாயுஹு பவேத், சத்ருமுகஸ்ய ஆயுஹு இவ ஆயுஹு யஸ்ய சஹா சத்ருமுகாயுஹு, சத்ருமுகாயுஹு யதி பவேத் கோட்டி வக்திரா யதி பவேத் நரஹா குவாபி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்ட விசேஷத்தினால அப்படி ஒரு மனிதன் பிறப்பானாகில், அவனும் விசுத்த சேதாக என்று சொல்லக்கூடிய விசுத்த சேத்தனாக இருப்பானாகில். அது விசுத்த சேதாகன்றதே ஏகவசனம்தான், இது வந்து பகுவச்சனம் மாதிரி தெரியும். சந்திரமாக சந்திரமசௌ சந்திரமசாதான் பகுவச்சனம், விசுத்த சேதாக விசுத்த சேத்தசௌ விசுத்த சேத்தசாதான் பகுவச்சனம், விசுத்த சேதாகன்றது ஏகவச்சனம். ஆனா நீங்க வந்து கட்டின போயிட்டு அதை விசுத்த சேதாக பகுவச்சனம்னு நினைச்சுன்றதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கு, அதுல இருக்கிற பிரத்யங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனா இது ஸ்பெஷல் சப்தமான பண்ணால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுத்த சேதாஹா எதி கோட்டி வக்திரஹா நரஹா பவே, நரஹான்னு ஏகவசனத்துல இருக்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு, ஆனா விசுத்த சேதாக பகுவச்சனமோன்ற பிரம்மன் வருது, விசுத்த சேத்தசஹா தான் பகுவச்சனம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சதே இதெல்லாம் கொஞ்சம் புரியாத இருக்காமா இருந்தாலும் நாலு தடவை கேளுங்க புரிஞ்சிடும். சதே குணானாம் அயுதைகமம்சம், அவன் பெருமாளுடைய குணங்களுடைய லட்சத்தில் ஒரு பாகத்தை, பத்தாயிரத்தில் ஒரு பாகத்தை, அயுத்தம்னா என்னன்னா பத்தாயிரம்னு நினைக்கிறேன், அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோ. அயுத்தம் ஏன்னா திடீர் திடீர்னு மறந்துடுவேன், அயுத்தைக்க என்ன குறை என்ன குறைன்றதையும் சேர்த்து சொல்லிட்டாக்கா நீங்க அந்த இடத்துல நீங்க கிளியர் பண்ணிப்பீங்கன்றதுனால, நீங்க அயுத்தம்னு போட்டா வந்துடும். அயுத்தம்னா 10,000 ஒண்ணு இல்லை 1,00,000ன்றது தெரிஞ்சு. அம்சம் வதேன்னவா, அவன் சொல்லுவானோ மாட்டானோ தேவ வர, அதனால நீ என்னுடைய ஸ்தோத்திரத்தால நீயே பிரசன்னராயிடு, நான் எதுக்கு அவஸ்தப்படணும் பாரும். ஒரு சேத்தனன் அவஸ்தப்பட்டவனால பொறுத்துக்க முடியுமா, ஒரு பக்தன் அவஸ்தப்பட்டவனால பொறுத்துக்க முடியுமா, அதனால தேவ வர, நீயோ தேவ சிரேஷ்டன், சிரேஷ்ட சப்தம் இருக்கிறதுனாலயே உங்ககிட்ட எல்லா குணங்களும் இருக்குன்னு நம்மாழ்வாரே சாதிக்கிறார் இல்லையா. ஆரம்பத்திலேயே உயர்வர உயர்நலம் உடையவன், நலன்னால அந்த இடத்துல குணங்கள் உடையவன் எவனவன் அப்படின்னு. நன்வசிய விஷயசிய யதாவத் பக்தும் அசக்கியத்தே சத்ருமுகாதீனாம் ச தவச்ச தாரதமியம் அஸ்தி இத்தியத்திர சுவாபி பிரயத்தம் அர்த்தாந்தரநியாசி என திருடையா. அதாவது அந்த இந்த சொன்ன விஷயத்த யதாவத் பக்தும் அசக்கியத்வேபி, இருக்கிறத இருக்க மாதிரி சொல்ல முடியாத இருந்தாலும் கூட, சத்துர்முகாதீனாம் தவச்ச தாரதமியம் அஸ்தி, ஓ சத்துர்முகன் வேற நீ வேறப்பா, உனக்கும் அவனுக்கும் என்ன, நீ எதுக்கு உன்ன அவனோட கம்பேர் பண்ணிக்கிற அப்படின்னு பெருமாள் கோபம் வரலாம் இல்லையா. அவர் சாக்ஷாத் புத்திரன், சாக்ஷாத் தன்னுடைய நாபி கமலத்தில இருந்து உண்டானவர், அவரோட இன்னொரு சேத்தனன் தன்னை ஈக்குவல் பண்ணிக்கலாமா, அதுக்கு கோபம் வராதா பெருமாளுக்கு, அது ஒரு பாகவத அபச்சாரமா ஆயிடாதா அப்படின்னு கேட்டா, சதுர்முகாதீனாம் தவச்ச தாரதமியம் அஸ்தி, உனக்கு அவனுக்கும் எவ்வளவு வாசி இருக்கு அப்படின்னு கேட்டுருவாரோன்றதுக்காக சுவாமின் சுவாமின் அபச்சாரப்பட வேண்டாம், அபச்சாரப்படல அடியன், க்ஷமிக்கணும் அப்படின்றதாக
பிரார்த்திக்கிறார், ரகுநாதாச்சார சுவாமி பிரார்த்திக்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார். சுவாமி பிரேதம் அர்த்தாந்தர நியாசேன திருடையதி, தான் அபிப்பிராயப்பட்ட அர்த்தத்தை அர்த்தாந்தர நியாசத்தினாலே சொல்றார். அர்த்தாந்தர நியாசம்ன்றது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல சுவாமின் சுவாமி நான் இந்த அர்த்தத்துல சொன்னேன் சுவாமி, அது என்னன்னா முதல்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அந்த அபிப்பிராயம் சுவாமி நான் இந்த அபிப்பிராயத்துல சொன்னேன் சுவாமி அப்படின்னு அடுத்தது நிறைய வச்சனங்கள் சொல்ல வேண்டியது ஆயிடும் நம்மளுக்கு. நான் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்லீடிங் ஆல்வேஸ், அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணுவா சத்தியாய மிதபாஷினாம்ன்றதாக எங்கன்னா நம்ம வாயிலேருந்து தப்பு வந்துட போறதுன்றதுக்காக கம்மியா பேசணும், கம்மியா பேசணும்னு வச்சுப்பாங்க. கம்மியா பேச முடியலன்னா அபராத க்ஷமாபணம் பண்ணிட்டே இருக்கணும், பதே பதே பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இப்ப வந்து அவர் ஐயோ பெருமாள் இப்படி நினைச்சுருவாரோ அப்படின்றத நனு ஆரம்பிக்க, நனு நனுனா பூர்வபக்ஷம் மாதிரி அது நனு ஓய் என்னையா சாதிக்கிறீர் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாமே. நனு அசிய விஷயசிய யதாவத் பக்தும் அசக்கியத்தே பி சொல்ல இருக்கிறத இருக்க மாதிரி சொல்ல முடியாதோ இல்லையோ, ஆனா அதனால சத்துர்முகனும் நீயும் இப்படி ஒண்ணுன்ற மாதிரி நினைச்சுன்றீர் அவரே இப்படிதான் பண்ண ஏமே ஏபி சதாஸ்து வந்தா அந்த அபிசப்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சுவாமின் ஒரு ஞாபகம் வருது அடியன் வானமாமலே வானமாமலேன்னு அடியனுடைய ஃப்ரெண்ட் அடியன் ஒரு தடவை கூப்பிட்டுட்டேன். எங்க பிரின்சிபல் சுவாமி சீனிவாச ராகவாச்சார் சுவாமி இங்க வா என்ன கூப்பிட்டே அப்படின்னார். சுவாமின் எங்களுக்குள்ள அந்த வானாமலேன்னுவான் அவன் அடியன் பீணிருக்கணும்னுவான் ரொம்ப சகஜம்தான் சுவாமின் எங்களுக்குள்ள அப்படின்னு. அப்படியா ரொம்ப சகஜமா அவங்களுக்குள்ள இது வேற அப்படின்னார். கொஞ்சம் தலையை சொரிஞ்சுன்னு பேசுவார் பாவம். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சாஸ்திரார்த்தத்தை அடி எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு எண்ணம். ஒரு ஸ்லோகம் சாதிச்சார், ஏகாந்தி வியபதேஷ்டவியா நைவ கிராமகுலாதிபிஹி. ஏகாந்திய பரமேகாந்திய வந்து ஒரு கிராமத்தை சொல்லியோ குலத்தை சொல்லியோ கூப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அவருக்குன்னு ஒரு திருநாமம் இருக்கும், அந்த திருநாமம் அற்புதமான திருநாமம் முரளிதராச்சார்னுட்டு அதை தானே சொல்லணும், நீ இந்த மாதிரி பண்றியேன்னு. சரி அப்புறம் சுவாமி அந்த பிரமாணம் அற்புதமா இருக்கே அப்படின்ட்டு நான் அப்படி இன்னுமே நான் கூப்பிடல சுவாமி. அந்த மாதிரியாக யதாவத் பக்தும் அசக்கியத்தே பி சதுர்முகாதீனாம் சவச்ச தாரதமியம் அஸ்தி இத்தியத்திர சுவாமி பிரேதம் அர்த்தாந்தர நியாசம் என்ன திருடைய நீ அர்த்தாந்தர நியாசம்ன ஒரு இப்படிதான் இப்படிதானே சுவாமி எல்லாம் அப்படின்னு சொன்னக்க உடனே அது சமர்த்தனம் பண்றதுக்கு ஒரு ஈவெண்ட ஜெனரலைஸ் பண்ணி ஒரு இன்னொரு ஈவெண்டால சமர்த்தனம் பண்றது அது ஒரு அழகு. அதுதான் அர்த்தாந்திர நியாசம். இந்த அர்த்தாந்திர நியாசத்தை புரிஞ்சுக்கணும். அர்த்தாந்த எல்லாரும் உபமா காளிதாசியான்னு சொல்றா, அர்த்தாந்திர நியாசே காளிதாசோ விசிஷ்டதேன்றதாக ஒரு கவி அர்த்தாந்திர நியாசத்துல காளிதாசன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றான். தூம ஜோதி சலில மருதாம் சன்னிபாத குவமேகா சந்தேஷார்த்தா கொ பட்டுக்கரணிஹி பிராணிபிஹி பிராபணியாக இத்தியவுசுக்கியாத அபரிகணையன் முக்கிய கஸ்தம் ஏயாச்சே அப்படின்ற வரையில் ஒரு மேட்டரை சொல்லிட்டு காமார்த்தாகி பிரகிருதி கற்பனா சேத்தனா சேத்தனேஷுன்னு ஒரு சிக்ஸர் மாதிரி அது. எப்படின்னா சொன்ன விஷயத்த சமர்த்தனம் பண்றதுக்கு ஜெனரலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அதுக்குதான் அர்த்தம். இல்லைன்னா ஜெனரலைஸ்டு மேட்டரை ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் கொடுத்து அதை ப்ரூவ் பண்றது. இது ரெண்டுமே உக்தி அர்த்தாந்தர நியாசா சாத் சாமானிய விசேஷயோ சாமானியன விசேஷ சமர்த்தனம் அதுவா விசேஷன சாமானிய சமர்த்தனம் அப்படின்றதாக அது சொல்றான். ஏன்னா அனுமான் அப்தி மத்தரத்து அனுமான் லங்கையை தாண்டினார். ஏன்னா பெரியவாளுக்கு என்னப்பா முடியாத காரியம் துஷ்கரம் கிம் மகாத்மனாம். இந்த தூமம் என்ன, ஜோதிஷ் என்ன, தேஜஸ் என்ன, ஜலம் என்ன, அப்புறம் காத்து என்ன, இதெல்லாம் சேர்ந்தது தானே சுவாமின் மேகம். அது போய் ஒரு சந்தேஷத்தை ஒருத்தனுக்கு போய் சொல்லுமா, இத கூட தெரிஞ்சுக்காத அந்த குஹ்ய அந்த அந்த யக்ஷன் வந்து அந்த மேகத்தோட பேசுறானே இது சரியா அப்படின்னு கேட்டுண்டு சாமான்யமாகவே காமத்தினால பீடித்தமானவாள் தன்னுடைய பத்னியை ரொம்ப தூரம் விட்டுட்டு இருக்கிறவாள் பிரகிருதி கிருப்பனாக நேச்சர்லி அவ வந்து கிருப்பனாள் ஆயிடுறா. ஏன்னா அவ வந்து யோபாவம்ன்ற ஸ்திதிக்கு வந்துடுறா. அது சேத்தனன் அச்சேத்தனன் பேதம் இல்லாம போய் அவ பேச ஆரம்பிச்சுடுறா. விருஷமே பார்த்தியா என்ன அந்த பக்ஷியே பார்த்தியான்னுட்டு ராமர் கேட்கிற மாதிரி சீத விஷயத்துல அப்படி ஆயிடுறா சுவாமி. இன்னும் அவன் சமர்த்தனம் பண்றான். அந்த மாதிரியாக இந்த இடத்துல என்ன சமர்த்தனம் பண்றாரு பாருங்க, சுவாமி பிரேதம் அர்த்தாந்தர நியாசம் மகார்ணவாந்தாய் அத்தியகாதே அஸ்மின் குலாச்சலசியாபி அமக்னாம்சோ நசியாதிபாவம். ரொம்ப ஆழமான ஒரு சமுத்திரத்துல அகாதே அஸ்மின் குலாச்சலசியாபி குல அச்சலம் இருக்கட்டிலேயே உயர்ந்த மலை, இமாலய மலை போல மலையெல்லாம் கூட
அமக்னமான அம்சமே இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டா உள்ள போயிடும். அப்படி இருந்ததுன்னா அனுகுலாச்சலையோகோ கஹ விசேஷா, ஏன்னா எப்ப சமுத்திரத்துல பெரிய மலையும் முழுகிறதோ அப்ப பரமாணுவும் முழுகிறதோ, பரமாணுவுக்கும் அந்த சமுத்திரத்துக்கும் என்ன அது அந்த மலைக்கும் என்ன சுவாமின் வித்தியாசம், ரெண்டும் முழுகிறதுன்றது ஒண்ணுதானே சுவாமின் அப்படின்றதாக தைரியமான ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார். இதை கேட்டு பெருமாள் அவசியம் சிரிப்பார், அவசியம் வந்து கிருப பண்ணுவார், ஆஹா என்னவா சொன்னவா நீ அப்படின்ட்டு. ஏன்னா இது அவருக்கு பிடிச்ச உதாரணம். என்னன்னா இவரே என்ன பண்ணார், பெருமாளே மந்திராத்திரிய மந்திர பர்வத்தத்தை பிடிங்கன்னு வந்து சமுத்திரத்துல போட்டார். அவர் போடும் போது என்ன நினைச்சார், இருக்கத்திலேயே இந்த சமுத்திரம் இருக்கத்திலேயே பெரிய மலை, இது இந்த மந்திர பர்வத்தம் தான், இது ஹிமாலயத்தை காட்டிலும் வசந்த மலை, இதை சமுத்திரத்துல போட்டாக்க என்ன வச்சுட்டு கடைஞ்சு விடலான்னு பார்த்தார். அதுவே உள்ள போயிடுத்து, போர்லன்ட்டு தானே ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியதாயிடுத்து, குர்மா அவதாரம். அதனால அவருக்கு மனசுல ஞாபகம் இருக்கிற விஷயம் அது. என்னைக்குமே இன்னொருத்தருடைய மனசுல அப்பீலிங்கான மேட்டரை தான் வந்து நம்ம அர்த்தாந்திர ஞாசத்துல யூஸ் பண்ணணும் ஜென்ரலா. வா 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 வா, வாட் அன் ஆன்சர் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அது அமையணும். அதனால இவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு இந்த விஷயத்துல. அதனால மகார்ணவாந்தா மஜ்ஜதோஹோ அனுகுலாச்சலையோஹோ கஹா விசேஷா, ஒரு பெரிய சமுத்திரத்துல உள்ளே போகின்ற மந்திர பர்வதத்துக்கும் அனுகுலா அனுகுலங்களுக்கும் வாசி என்ன சுவாமின் அப்படின்னு கேட்டாக்க உன்னே அவருக்கு ஞாபகம் வரும், ஆஹா அன்னைக்குதானே லக்ஷ்மி நம்மளுக்கு கிடைச்சா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். ஆஹான்ட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிடுவார். இது இந்த இன்டைரக்டா ஸ்தோத்திரம் பண்ணதாச்சு, லக்ஷ்மியை ஞாபகப்படுத்தினதா ஆச்சு, என்னைக்கு மந்திர பர்வத்தத்தை கொண்டு வந்து அதுவே உள்ள போச்சே சுவாமின்னு சாதிக்கிறாரோ அப்படின்னே லக்ஷ்மி ஞாபகம் வருமோ இல்லையோ அவருக்கு. ஏன்னா என்ன பண்ணானா ராவணன் கைலாசத்தை போய் அசைக்கினான். எதுக்குடா அசைக்கினான்னா, அது ஏற்கனவே தபஸ்ல தனக்கு வந்து சித்தி எல்லாம் சிவன் கொடுத்துருக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணோம்னா பார்வதி தானே போய் சிவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும்னா என்னன்னா இது நடக்காத காரியம், சாதாரணமா நடக்காத காரியம். என்ன அதனால என்ன பண்ணான் இவன், ஒரு யுக்தி பண்ணான், இந்த மலையை அசைக்கினாக்க பயந்துருவோ பார்வதி, இடுகிடுன்னு போய் சிவனை போய் கட்டின்னு அப்படின்றதாக பண்ணான்னுட்டு கவி கல்பனை பண்ற. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு பாருங்கோ, பெருமாளை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா அவரே பண்ண ஒரு காரியத்துல ஏற்பட்ட ஒரு கடனையை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு உதாரணத்தை அர்த்தாந்திர ஞாசத்துல போட்ட அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படின்றதுக்காக பூமஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷகான்னு சாதிச்சாரோன்றதாக தெரியறது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்ற விஷயம், அதெல்லாம் வியாக்கியானத்துல இருக்கா, பெரியவா போயிருக்காளான்லாம் கேட்கக்கூடாது, நல்லா இருந்ததுன்னா கேட்டுட்டு ரசிச்சுடணும் அவ்வளவுதான். என்ன நூத்தனமான அர்த்தங்களை யார் வேணா சொல்லணும். மஜ்ஜதோஹோ முழுகுகின்றவைகளான அனுகுலாச்சலையோஹோ அனுகுலங்களுக்கும் அணுக்கூட்டங்களுக்கும் அச்சலமாகிற பர்வதத்திற்கும் முழுகுவது என்ற விஷயத்தில் வித்தியாசம் இல்லையே சுவாமின், அதனால பிரம்மாவும் பூர்த்தியா சொல்ல முடியல, அடியனும் பூர்த்தியா சொல்ல முடியல, அதனால வித்தியாசம் என்ன சுவாமி, நான் பரமாணுதான் அவர் பர்வதம் தான், இருந்தாலும் முழுகிறதுன்னு ஒண்ணுதானே சுவாமின் அப்படின்னா. ஆஹாஹா இந்த மாதிரி ஒரு உதாரணம், சில பேர் என்ன பண்ணுவா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு சமர்த்தனம் பண்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது நம்ம மனசை கொள்ளையடிச்சுன்னு போயிடுவோம். அந்த மாதிரி கொள்ளையடிச்சுன்னு போறார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் வெறும வாசிச்சு வைக்கிறேன். கிஞ்சை சசக்தி அதிசயேன நதேனு கம்ப்யா ஸ்தோதாபிது ஸ்துதி கிருதேன பரிஶ்ரமேண தத்ர ஸ்ரமஸ்து சுலபோ மம மந்த புத்தேரித்யமோயமுசிதோ மம சாப்ஜனேத்ரே. பழைய ஸ்லோகத்தையும் ஒரு தடவை சேவிச்சுள்ளமா, எத்வாஸ்ரமாவதி யதாமதி வாப்யசக்தஹ ஸ்தௌம்யேவமேவ கலுதேபி சதா ஸ்துவந்தஹ வேதாஶ்சதுர்முகமுகாஶ்ச மஹார்ணவந்தஹ கோமஜ்ஜதோஹ அனுகுலாச்சலயோர் விசேஷஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தட்ஸ் இட்.